அனைவருக்கும் ஆல் பாஸ். நேற்றைய நாள் முழுவதும் தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமியை தமிழகத்தில் பரவலாக போஸ்டர்களாலும் பேனர்களாலும் கொண்டாடி மகிழ்ந்தனர் கல்லூரி மாணவர்கள். யார் அந்த மாணவர்கள்? எதற்காக தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமியை கொண்டாடினார்கள் என்று வாருங்கள் பார்ப்போம். இறுதியாண்டு தவிர அனைத்து அரியர் தேர்விலும் பல்கலைக்கழக கல்லூரி மாணவர்களுக்கு நேற்றைய தினம் அடித்தது ஜாக்பாட். கொரோனா ஊரடங்கு காரணமாக பல்கலைக்கழகம் மற்றும் கல்லூரிகளில் செமஸ்டர் தேர்வுகளை ரத்து செய்து முந்தைய தேர்வுகளின் அடிப்படையில் மதிப்பெண்களை வழங்க வேண்டும் என்று மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் உத்தரவிட்டிருந்தது. இதனை பின்பற்றி தமிழகத்திலும் பல்கலைக்கழக மற்றும் கல்லூரிகளில் நடக்கவிருந்த செமஸ்டர் தேர்வுகள் ரத்து செய்யப்பட்டன. இந்த நிலையில் நேற்றைய தினம் உயர்கல்வித்துறை அமைச்சர் கே பி அன்பழகன் வெளியிட்ட ஒரு அறிக்கை அரியர் வைத்திருந்த மாணவர்களுக்கு மிகப்பெரிய ஜாக்பாட்டாக அமைந்தது. தமிழகத்தில் கலை அறிவியல் கல்லூரிகளில் அரியர் வைத்த மாணவர்கள் தேர்வு கட்டணம் மட்டும் செலுத்தியிருந்தால் அனைவருமே பாஸ் என்கிற உயர்கல்வித்துறை அமைச்சர் அன்பழகன் நேற்று முன்தினம் ஒரு அறிவிப்பை ஒன்றை வெளியிட்டார். இந்த நிலையில் நேற்றைய தினம் தமிழ்நாட்டில் பல கல்லூரி மாணவர்கள், குறிப்பாக அரியர் வைத்திருந்த மாணவர்கள் மிகப்பெரிய கொண்டாட்டத்திற்கு ஆளாகினர். இந்த கொண்டாட்டத்தில் அரியர் வைத்த அனைத்து மாணவர்களுக்கும் சந்தோஷம் கிடைக்காமல் போனது. காரணம், இந்த முறை தேர்வு எழுதி வெற்றி பெற்று விடலாம் என்று அரியருக்கு பணம் கட்டிய மாணவர்கள் மட்டுமே பாஸ் என்ற தமிழக அரசின் அறிவிப்பு தான் காரணம். இந்த அறிவிப்பால் அரியருக்கு பணம் கட்டிய மாணவர்கள் கொண்டாட்டத்தில் திளைத்தனர் என்றே சொல்லலாம். இந்த நிலையில் ஈரோடு கொல்லம்பாளையம் ரவுண்டானா அருகே செல்லும் ரோட்டில் அரியர்ஸ் வைத்துள்ள மாணவர்களின் சார்பாக முதல்வர் எடப்பாடி பழனிசாமிக்கு பாராட்டு தெரிவித்து ஃபிளெக்ஸ்போர்டு வைக்கப்பட்டிருந்தது. அதில் அரியர் மாணவர்களின் அரசனே, எடப்பாடியாரே, நீர் வாழ்க வாழ்க என்றும், என்னன்றி கொண்டார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, செய்நன்றி கொன்ற மகற்கு என்ற திருக்குறளையும் பதிவிட்டிருந்தனர். இந்த போஸ்டர் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவியது. ஐயா, அரியர் பாஸ் பண்ண வச்சதுக்கு நன்றி ஐயா. இது மட்டுமன்றி, தமிழகம் முழுவதும் கொரோனா நடவடிக்கைக்காக மாவட்டந்தோறும் பயணித்துக் கொண்டிருக்கிற தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்றைய தினம் திருவாரூர் வந்தடைந்தார். திருவாரூர் வந்தடைந்த முதல்வருக்கு வரவேற்பு கொடுக்க அதிமுகவினர் காத்து கொண்டிருந்தனர். கூட்டத்தில் இருந்த கல்லூரி மாணவர் ஒருவர் அரியர் பாஸ் பண்ண வச்சதுக்கு நன்றி ஐயா என்று சொன்னதும் அந்த கூட்டமே அந்த கல்லூரி மாணவரை திரும்பி பார்த்தது. எப்படியோ நீண்ட காலமாக அரியர் வைத்திருந்த பல மாணவர்கள், ஏன் 22-23 பேப்பர்கள் அரியர் வைத்த மாணவர்கள் கூட தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமியின் ஆல் பாஸ் அறிவிப்பால் அவரை கொண்டாடி மகிழ்ந்தனர் என்றே சொல்லலாம்.